அனைவருக்கும் எட்டாம் வகுப்பு மாணவர் செல்வங்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகிறது வந்து இயல் இரண்டில் உள்ள வாழ்வியல். வாழ்வியல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்பதனை நம்ம திருக்குறளை ஏற்றிய நம் வள்ளுவனையா கூறியிருக்கார் என்பதை பற்றி இந்த திருக்குறளில் வந்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் சிறு கிளாஸ்லேருந்து வள்ளுவனையை பற்றி திருக்குறள் பற்றி நிறையா படிச்சிருப்பீங்க. இன்னும் அவரோட சிறப்பு பெயர் என்ன என்பது, வாழ்க்கையில் எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் இந்த திருக்குறளில் முழுமையாக நம்ம பார்க்கப்போம். வாங்க நம்ம பாடப்போதை பார்ப்போம். முதல்ல ஒரு நூலை எழுதுனாங்களா, நூலை இயற்றிய ஆசிரியர் பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகலாம், சரிங்களா? இப்போ நமக்குலாம் சிறப்பு பெயர் இருக்கும். அதே போல் நம் வள்ளுவனையாவுக்கும் பல சிறப்பு பெயர் இருக்குது. அது என்பது என்னன்னு தான் பார்க்கப்படும். பெருநாவலர், முதற் புலவர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர் கொண்டவர் தான் நம் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. நம் திருக்குறளோட 107 மொழியில் மொழிபெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் 3 அறக்கருத்துகள் சொல்லலாம். அறம், பொருள், இன்பம் என்னும் 3 முப்பால்களை சொல்லுகிறது. அதே போல் இதில் 9 இயல்கள் இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், கலவியல், கற்பியல், அரசியல், அங்கவியல். அந்த வரிசையில் அது என்ன வந்து பார்க்க போகிறோம். முதல் அறத்துப்பால், பயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பொருட்களில் அரசியல், அமைச்சியல், ஒளியியல். இன்பத்து பாலில் கலவியல், கற்பியல். அது என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த திருக்குறள் மூலம் வாயிலாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க நம்ம திருக்குறளை போய் முழுமையாக பார்க்கலாம். முதல்ல நுழையும் கவனி, திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அத்து ஓர் வாழ்வியல் நூல். இந்த திருக்குறளானது எந்த மதத்திற்கோ இனத்திற்கோ என்று வேறுபாடு காட்டாமல் உலகத்தோடு எல்லாத்துக்கும் ஒரே கருத்து சொல்கிறதுனால தான் இது உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம். எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவர் மாலை என்னும் நூல், திருக்குறள பெருமை விளக்க நூல் எழுதிய நூல் தான் திருவள்ளுவர் மாலை. என் நூல் எழுதப்பட்டிருப்பது அதன் பெருமைக்கும் சான்றாகும். இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பற்றி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? முதல்ல நடுநிலைமை. நடுநிலைமை என்னது? நம் திருக்குறள் வந்து 1330 குறள்களும் 133 அதிகாரம் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தலைப்பு எடுத்த இருக்கும், அதான் அதிகாரம். இப்போ நடுவு நிலம், நடுவுண்டா நிலையா ஒரு பொதுவான கருத்தை எல்லாருக்கும் சொல்றதா நடுநிலைமை. உதாரணத்துக்கு தராசு வரும்ல, அந்த தராசு என்பது எடை போட்டமாக்க எடை வந்து ரெண்டு பக்கம் ஒரே அளவு வச்சமாக்க ஒரே சமமாக இருக்கும். அதே ஒரு பக்கம் அதிகமாக வச்சு ஒரு பக்கம் குறை வச்சா என்னாக அதை வேறுபடுத்தி காட்டும். அதே மாதிரி தான் நடுநிலைமை என்பது யாருக்கும் எந்த தீங்கு இல்லாமல் நிலையாக இருந்து நம்ம ஒரு செயல் செய்யும்போது மற்றவங்களுக்கு எந்த தீங்கு வேணால் பார்த்துக்கிறது நடுநிலைமை. பாரு, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். பொருள் கவனி, நடுநிலைமை உடையவர் நடுநிலைமையை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும்.
ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு கட்டபோய் வருது வந்து அவங்க நடந்துக்கு ஒரு செயலிருந்து தான் இருக்குது. அதைத்தான் வள்ளுவன் வந்து அந்த குரலில் சொல்கிறாரு. இதில் வந்து இந்த சிவப்புகளை ஸ்டார் போட்டிருக்காங்க பார், ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே மனப்பாட குரல்கள், புரியுதுங்களா? திரும்ப கவினி, தக்க தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருத்தவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதும் கெட்ட பேர் கிடைக்கிறதும் அவர்கள் நடந்து கொள்ளும் செயலில் பொறுத்துதான் இருக்கு. அடுத்த கொள்கவனி, சமன் செய்து தூர்ந்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்குள் சரியாக காட்டும். துலாக்குள்ள தராசு, துலாக்குள்ள என்னது தராசு. அதுபோல நடுநிலை உடையவன் சரியாக செயல்படுவதே சான்றாகும். ஒரு மன்னன், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் என்ன பண்ணுவான்னா, அவன் மக்களை வந்து கண்ணும் கருத்தும் பார்ப்பான். எந்த ஒரு திங்ஸை செய்கிறவங்களையும் அதுக்குள்ளே நியாயத்தை சொல்லி அவங்கள வந்து என்னங்க நல்வழியில் வழி நடத்துவான். அதே போல் தராசம், எடை கூடியது குறையுது குறைந்து எதுந்து சரியான எடையை காட்டிடும். அதுபோக மனிதன் வந்து நேர்வழியில் நடந்து செயல்பட வேண்டும். அதுதான் அந்த குரலோட பொருள். அடுத்து கவனி, மூன்றாவது குரல், கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம், வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புள்ளியின் தோல் போர்த்துமே தற்று. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வழியில் தவ கோலம் புளியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. ஒருத்தவன் நாம் வெளியில் ஒன்று உள்ள ஒன்று நினச்சி செயல்பட்டால் அந்த செயல் வந்து முழுமையடையாது, நிலையாக இருக்காது. அதனால் நேர் வெளியிலிருந்து நடக்கணும். பசுந்தோல் போர்த்திய புளின்வாங்க, புளி புளி வந்து மாமிசம் சாப்பிடும், ஆனால் பசு புற்கள் ஏ தாவரத்தை சாப்பிடும். அப்போ அதே போல் வெளியில் ஒன்று உள்ள நினச்சிட்டு இருந்த பக்கம் அவனால் ஒரு வாழ்க்கையில் நல்வழியில் ஒழுக்கத்தோட வாழ இயலாது என்பது அந்த பொருளோட குரல். அடுத்து கவனி, கனை கொடிது யாழ்கோடு செவ்வித ஆங்கு அன்ன வினைப்படுபாலால் குழல். கனை கொடிது யாழ்கோடு செவ்வித ஆங்கு அன வினைப்படுபாலால் குழல். என்னது, இப்போ ஒரு வழியில் போகிறதுக்கு இப்போ நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடன் இருக்கும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல்வெளியா செயல் வகையால் உணர்த்து கொள்ள வேண்டும். என்னது, ஒருத்தவங்க தோற்றத்தை பற்றி அவங்களை வந்து நம்ம குறைத்து இடப்படக்கூடாது என்பது பொருளோ இந்த குரலோட பொருள். யாரையும் அவர்கள் செயலுக்கு செயலுக்கு தந்தா பொழுது அவரவங்க வந்து நம்ம பார்த்து இது பண்ணணும். அவர் தோற்றத்தை வச்சு அவரை வந்து என்றைக்குமே நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்து நின்று நிற்கக்கூடாது. உதாரணத்துக்கு அம்பு வந்து நம்ம ஒரு அம்பு வந்து ஒரு பொருளை தாக்குறதுக்கு தான் அனுப்புவோம். அது நேராக இருந்தாலும் அது வந்து அற்றவிருந்து துன்புறுத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் வளைவு நிலைவுக்க யாழ் வந்து நாம் மீட்டும் போது நமக்கு இனிமையான இசை தெரியுதா, அதே போல் தான் அதோட இந்த பொருள், இந்த குரலோட பொருள். இதுவும் மனப்பாட குரல். அந்த சிகப்பு கரலில் ஸ்டார் போர்டு எல்லாமே உங்களுக்கு மனப்பாட குரல், தெரிஞ்சுக்க. கனைகுடியது யாகோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல். அடுத்து கவனி, கல்லாமை. உளரென்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். என்னது, அந்த கதையை ஐயன் என்ன சொல்லிக்காரு, கல்லாதவன் படிக்காதவன் அர்த்தம். கல்லாதவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. அப்போ கல்வி கற்காதவங்க எப்படிப்பட்டவங்களாம், எதுக்கும் பயன்படாத நிலத்தை போலவும் அவங்க உயிரோ இருந்தாலும் உயிரற்றதுக்கு சமமாகும் சொல்லி நம்ம வள்ளுவன் ஐயா சொல்கிறார். அடுத்து கவனி,
விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல், கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல், கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கு கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்குள்ள உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. இப்போ என்ன தருது, இதே கூட நிறையா இருக்கு. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்பாலும் இருக்கு. ஒரு கல்வி கற்காரு எப்படி ஒப்பாவாரா, முதல் குரலை பார்த்தோம். கல்வி கற்காமல் இருக்கிறது வந்து உயிரோடு இருந்தாலும் உயிரற்றது சமா, எதுக்கும் பயன்பட நிலத்தை போன்றுவாங்கன்றாரு. இதில் என்ன சொல்கிறாரு, விலங்கோடு மக்கள் அணையா இலங்கு நூல், கற்றோரோடு ஏனையவர். கல்வி கற்கார் வந்து விலங்குகளுக்கும் மனிதனுக்குள்ள தொடர்பு போன்றவர்கள், உள்ள வித்தியாசம் போன்றவர் தான். அப்போ கல்வி கற்கார் எப்படிப்பட்டவர்கள், ஒன்றுக்கு பயன்பட விலங்காகவும் சொல்கிறார், நிலத்தை நிலமாகவும் சொல்கிறாரு, விலங்கினும் விலங்கோடு ஒப்புறார், படிக்காதவரை விலங்கோடு ஒப்புறார். குற்றங்கடிதல், முத குற்றம் குறை சொல்கிறது நிப்பாட்டணும். முதல் நம்ம நிலைமையை புரிஞ்சுட்டா மற்றவங்கள்ட்ட பற்றி இது பண்ணணும். சில பேர் குற்றம் சொல்லிட்டே இருப்பான், அப்போ முன்ன நம்மளை பற்றி அறிஞ்சிட்டு அப்புறம் தான் சொல்லணும் சொல்கிறார். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். பழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். என்னது, நம் கல்வியில் சிறந்து வந்து ஒரு செயலை செய்யும் செஞ்சால் இது இதனால் என்ன நிலைமை ஏற்படும், இதனால் நன்மை இருக்கா தீமை இருப்பா என்று முன்கூட்டி அதை அறிந்து ஆராய்ந்து செயல்பட்டு நடப்பேன். அப்படி செயல்பட்டு என்னம்டா, நெருப்பு பக்கத்தில் வைக்கோல் போன்ற வைக்கப்படப்படணும், நம்ம பாஷை சொன்னால் வைக்கப்படும். அது பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு சின்ன நெருப்பு தீப்பொறி பட்டையில் போதும், பத்திட்டு எரிஞ்சு சாம்பலாயிரும். அதே போல் நம்ம எந்த ஒரு செயலும் சிந்தித்து செயல்படாட்டி என்னது, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து துன்பப்படுவோம் என்பதை இந்த குரல் மூலம் நமக்கு ஐயன் கூறுகிறார். அடுத்த கவனி, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. கவனி, தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறர் குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது. தலைவன் இடத்துல மன்னன், ஒரு நாட்டை காக்க மன்னன் முன்னோட தன் குற்றங்களை உணரணும். நாம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்க குற்றத்தை வந்து திருத்தருக்கு முயற்சி பண்ணணும். தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கும். ஒருத்தவங்க இப்போ தான் குறை சொல்லிட்டே இருப்பான், முதல் அவனோட சூழ்நிலையை பார்த்துட்டு அவன் என்ன நிலைமைக்கான தெரிஞ்சுட்டு அப்புறம் மற்றவங்கள சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணு, சரிங்களா. அடுத்து இடநறிதல், தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது. என்னது, நம்ம இதுக்கு வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க, செய்த தொழிலை விட்டவன் கேட்டான், செய்யாதொழில் செய்தவன் கேட்டான் சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம இடத்துக்கு தந்தாப்பட தன்னை என்ன பண்ண மாற்றி செயல்படணும், அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்பத வள்ளுவர் நமக்கு இடநிலைகள் மூலம் அழகாக எடுத்து கூறாரு. புரியுதுங்களா, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது, கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது, அவரவர் தமக்குரிய இடங்களிலே சிறப்பாக செயல்பட முடியும். என்னது, இருக்க இருந்தால் சிறப்பு சொல்லுவாங்க, அதுபோல் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருந்து செயல்படுறது அவங்களுக்கு சிறந்தது. இப்போ பெரிய இப்போ தேராக இருக்குன்னு சொல்லி நம்ம கப்பலில் இயக்க கடலில் கொண்டு போய் அது இயக்க இயலாது. சரி, கடலில் மிதக்குது என்பது சொல்லி என்பதற்காக கப்பலை கொண்டாந்து தரையில் இயக்க முடியாது. அதுபோல் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எங்கெங்கே எப்படி நடக்கணும், எப்படி நடக்கணும் என்பது தெரிஞ்சு அறிந்து வாழ்க்கையில சிறப்புணும் என்பதை வள்ளுவன் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறாரு. இதில் ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே மனப்பாடக்குரல். மொத்தம் உங்களுக்கு இதில் வந்து மனப்பாடக்குரல் வந்து மூணு நான்கு ஐந்து இருக்குது.
மனப்பாடக்குறள் உங்களுக்கு நான்கு இருக்கு, அந்த நான்கு குறளும் மறுபடியும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. மனப்பாடக்குறள் நான் இந்த ஸ்டார் போட் எல்லாமே மனப்பாடக்குறள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒரு குறள். அடுத்து கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைவிடு பாலால் கொழல். அடுத்து புலங்கோடு மக்கள் அணையர் இங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து எட்டாவது குடும்ப தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. சரிங்களா? இந்த மனப்பாடக்குறள் நான்குமே மனப்பாடக்குறள். அதுக்கு மற்ற குறள் மனப்பாடம் செய்ய வேணாம் பண்ண இடத்துல உங்களுக்கு வந்து தேவையில் வந்து இந்த நான்கு குறள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுபோல் எல்லா குறளும் மனப்பாடம் பண்ணுறது நமக்கு நல்லதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தமிழ்நாடுகள்லேருந்து இந்த நான்கு குறள் இந்த பொருளெலாம் நீங்கள் எழுதி மனனம் செய்துக்கிறணும். இது மட்டுமில்ல, உன் புகு பின்னாடி இருக்கிற சரியான விடலி குருவினா சிறுவினா போன்றவர்கள்லாம் என்ன ஒன்று எழுதி நோட்டு தமிழ் நோட்டுகளை எழுதி மனனம் செஞ்சிடணும். சரிங்களா? நன்றி மாணவர்களே.